ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மஜா தமிழ் கேமர்ஸ். நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த எல்லோ கலர் எம்ஐடின் ரீசெண்டாக இப்போ வந்திருக்கக்கூடிய எம்ஐடின் ஸ்கூலில் ஸ்கின்னும் நம்ம ஓல்டு பெஸ்ட் எம்ஐடின் ஸ்கின் நம்ம ட்ராஃபிக்கல் பேரட், இது ரெண்டே வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ரெண்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு, நீங்களும் உங்களுக்கு தோன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா அதோட லுக்கை வச்சா ஸ்டார்ட் பண்ணிடலாம். லுக்குன்னு எடுக்கிறப்ப வந்து எல்லோ கலர் வந்து வேறு லெவல் லுக் இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இந்த ஸ்கின்னுக்கு. பட் ஆனால் நம்ம ட்ராஃபிக்கல் பேரட் நம்மளோட ஃபேவர் கன்க்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதில் ஏதோ ஊதா கலரில் பெயிண்ட் ஊற்றி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் எது அப்படின்னா எல்லோ கலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஓகே, செகண்ட் ஹேண்ட் ஸ்கின்னோட பெஸ்ட்டு என்ன, ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எல்லோ கலர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி. எல்லோ கலர் ஸ்கின் வந்து ப்ளூ கலரோட அதிகமாக வந்து புல்லட்ஸ் வந்து வெளியே கொண்டு போகும், ஸ்பீட் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் டேமேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து எல்லோ கலர் கொஞ்சம் டம்மி தான். ஓகே, ஸ்கின்னோட ப்ளஸ் பார்த்தாச்சு. அப்படியே மைனஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் வந்து ரீலோட் ஸ்பீட் தான் மைனஸு. ஸோ இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் நம்ம ட்ராஃபிக்கலில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மைனஸு. ஸோ மிட் ரேஞ்சில் வந்து ஃபைட் எடுக்க முடியாது கைஸ் நம்ம ட்ராஃபிக்கில் வச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது எல்லோ கலர் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் நான் இந்த ரெண்டு ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட கணிப்பின்படி இதில் ரேஞ்ச் மைனஸ் உள்ள கன் வந்து ரேஞ்ச் மைனஸ் பண்ணுது. பட் ஆனால் ரீலோட் ஸ்பீட் அந்தளவுக்கு மைனஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, மேக்ஸிமம் வந்து இந்த M1887 ஸ்கின் யூஸ் பண்ணுறதே வந்து ஒன் டேப்ஸ்க்காக தான். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் ட்ராஃபிக்கல் பேரட் பிடிக்கும். ஸோ ஒன் டேப் படி பார்க்கும்போது வந்து எல்லோ கலர் 50% தான் ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் அந்த பக்கம் ட்ராஃபிக்கல் 90% உங்களுக்கு வந்து உதவி. அடுத்ததான் ஸ்ப்ரே பண்ணுற நம்ம பிளேயர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ஸ்ப்ரே பிளேயர்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபுல் மேப் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விளாடுவாங்க. அதாவது ஸ்ப்ரேனா வேறு எதுவும் இல்லை கைஸ், அழுத்திப்பிடி பூயாடி அதுதான் நம்ம ஸ்ப்ரே. அதன்படி பார்க்கும்போது அழுத்தி பிடிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட மூணு புல்லட்ஸ் வந்து ஒரு கில் வந்து எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துலாம். பட் அந்த பக்கம் வந்து ரெண்டு புல்லட்டில் ஒரு கில் எடுத்துரும். பட் ஆனால் அதை அடிக்கிறது கஷ்டம். ஸோ ஸ்ப்ரேயர்ஸ்க்கு வந்து 90% எல்லோ கலர் தான் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், ஆக மொத்தத்தில் நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னா, எல்லோ கலர் ஸ்கின் வந்து ட்ராஃபிக்கல் பேரட்டோட பெஸ்ட்டாக இல்லையாங்கிறத விட என்னோடய கருத்தின்படி இதை வந்து ஃபுல் மேப் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ரீசன், இது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் சிங்கிள் ரேஞ்ச் இருக்குது, நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல கன்னு. ஃபுல் மேப் பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் மிட் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க மாட்டாங்க. ட்ராஃபிக்கல் பேரட்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்கல் பேரட் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் ஸ்குவாடுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அதில் ரேஞ்ச் மைனஸும் மிட் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க முடியாது, ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டேமேஜ் வேறு இருக்குது. ஸோ ஒன்டே படிக்கிறதுக்கு அண்ட் தென் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ராஃபிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் பிளேயர்ஸுக்கு வந்து எப்போவுமே ட்ராஃபிக்கல் பேரட் தான் பெஸ்ட்டு. பட் ஆனால் ஃபுல் மேப் பிளேயர்ஸுக்கு எல்லோ கலர் ரொம்ப கை கொடுக்கும். ஸோ எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஆக மொத்தத்தில் பூயாவை எந்த ஸ்கின்னை வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறத விட எந்த ஸ்கின்னை வச்சு எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இருக்கிற ஸ்கின்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்க கற்றுக்குங்க. ரேட் ஆஃப் ஃபயர் இல்லை, ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒன் டேப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். புரியாதவங்களாகவே இருந்துட்டு போங்க. இன்னும் ஸ்கில் உள்ள பிளேயர் ஸ்கின்னே இல்லாமல் அடிக்கிற பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அண்ட் தென் வந்து அவங்க முன்னாடி போகிறதுக்காக என்னோடய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவரை உங்களை இதை விடைபெறுவது. டாடா, பை பை, அக்காஸ்.